गुड आफ्टरनून गुड आफ्टरनून நாம நேத்து எட்டு தொகை நூல்கள் மட்டும் பார்த்தோம் நினைக்கிறேன். பத்து பட்டு நூல்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? இந்த பத்து பட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அப்பதான் ஜாயின் பண்றாங்க. நேத்து ஒரு நேத்தாவது ஒரு 43 மெம்பர்ஸ்க்கு மேல இருந்தாங்க, இன்னும் இன்னைக்கு 18 தான் இருக்கு. சரி, பத்து பாட்டு. இந்த பத்து பாட்டு பாத்தீங்கன்னாக்கா மிகுந்த அடிகளையுடைய பத்து செய்யுள் நூல்களினுடைய தொகுதி தான் பத்து பாட்டு. அதாவது அடிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய அடிகள் இருக்கும். அந்த மிகுந்த அடிகளையுடைய பத்து செய்யுள் நூல்கள், இந்த பத்து செய்யுள் நூல்களின் தொகுதி தான் பத்து பாட்டு அப்படின்னு சொல்றோம். இது இந்த பத்து பாட்டு அப்படின்னும் போது இதுல பத்து நூல்கள் இருக்கும், சரிங்களா? பத்து பாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா பத்து நூல்கள் இருக்கு. சரி, என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது ஐந்து பொரு முருகு பொருநாறு பன்னிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து. மொத்தம் பத்து இருக்கு பாருங்க. இதுல ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னா அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. எத்தனை ஆற்றுப்படை, பத்து பாட்டுல எத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. இந்த பத்து பாட்டுல பத்து நூல்கள் இருக்கு, பத்துல அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள், மீதி ஐந்து அகப்பொருள், இந்த மாதிரி சாதாரண நூல்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏழு நூல்கள் புறப்பொருள் பற்றியவை. பத்துல ஏழு புறம் சார்ந்தவை, மூணு அகம் சார்ந்தவை, ஓகேங்களா? பத்து நூல்கள்ல ஏழு புறப்பொருள் பற்றியவை, மூணு மற்றும் அகப்பொருள் பற்றியவை. அந்த அகப்பொருள் பற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை. குறிஞ்சி முல்லை பட்டினம் இது மட்டும்தான் வந்து அகப்பொருள் சார்ந்தவை இந்த பத்துல, மீதி எல்லாமே புறப்பொருள் சார்ந்தவை. குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை, ஓகேங்களா? பட்டினப்பாலை இது மூணும் தான் அகப்பொருள் சார்ந்தவை. மீதி ஏழும் இந்த ஆற்றுப்படைகள் அஞ்சு, அதோட இன்னும் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, மதுரை காஞ்சி நெடுநல்வாடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புறப்பொருள் நூல்கள். புறம் ஏழு இருக்கு, அகம் மூணு தான் இருக்கு இதுல. சரி, ஆற்றுப்படைனா என்ன? முதல்ல இந்த ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னு பாத்துக்கோங்க. முருகு முருகர் ஆற்றுப்படை, திருமுருகர் ஆற்றுப்படை, பொருநாறு பொருணர் ஆற்றுப்படை, பான் இரண்டு திருபானர் பெரும்பானர், பான் வந்து எத்தனை இருக்கு, ரெண்டு பான் இருக்கு, ஓகேங்களா? முருகு பொருநாறு பொருநாராற்றுப்படை பான் இரண்டு, ரெண்டு பான் இருக்கு, சிறுபானர் பெரும்பானர்னு. முல்லை முல்லைப்பாட்டு, பெருகு வளமதுரை காஞ்சி. மதுரை காஞ்சிக்கு என்ன பட்ட பேர், சிறப்பு பேர் இருக்கு பாருங்க, பெருகு வள, பெருகு வள மதுரை காஞ்சி. நெடுநல்வாடைக்கு என்ன சிறப்பு பேர் இருக்கு பாருங்க, மறுவினிய கோல நெடுநெல்வாடை. குறிஞ்சிக்கு கோல் குறிஞ்சி. பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து, மலைப்படுகடாம். கடாத்தொடும்னா மலைப்படுகடாம்.
மொத்தம் இதுல 10 இருக்கு. முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோள நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 அப்படிங்கிற பாடல் வழியா 10 பாட்டு நூல்கள் 10 அப்படிங்கிறது தெரியுது. இதுல இந்த முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது மூன்றும் அகப்பொருள் பற்றியது. மற்ற ஏழும் 5 ஆற்றுப்படை அப்புறம் நெடுநல் வாடை மதுரை காஞ்சி இந்த ஆகிய ஏழும் புறப்பொருள் பற்றியவை. சரிங்களா? அந்த சரி ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இப்ப பரிசல் ஒருத்தர் ஒரு மன்னன் கிட்ட போயிட்டு புலவர் ஒருத்தர் பாடி பரிசல் பெற்று வராரு. பரிசல் பெற்று பாடி அவரை வியந்து புகழ்ந்து பரிசல் பெற்று வரும்போது எதிரில அவரை போல இன்னொரு புலவர் வராரு. அவரை கூப்பிட்டு இந்த பாருப்பா நான் போய் இந்த மன்னனை பாடி இந்த மாதிரி பாடி புகழ்ந்து பரிசல் இந்த மாதிரி பரிசல் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க நான் பெற்று வந்தேன் நீயும் போய் அவரை பாடி புகழ்ந்து பரிசல் பெறுவாயாக அப்படின்னு அவரை ஆட்படுத்தி அனுப்புறது தான் ஆற்றுப்படுத்தி அனுப்புறது. அந்த ஆற்றுப்படுத்தி அனுப்புறதுக்கு பேரு தான் ஆற்றுப்படை. அது என்ன முருகர் ஆற்றுப்படையில அப்ப யார அப்படி அனுப்புனாருன்னா முருகர் கிட்ட அருள் வாங்கினவர் நக்கீரர். அவர் அப்போ நம்மளையும் அருள் பெறுவதற்கு அவரை எப்படியெல்லாம் அணுகணும் அப்படின்னு சொல்லி ஆட்படுத்தி அனுப்புறது திருமுருகர் ஆற்றுப்படை. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆற்றுப்படை. புரியுதுங்களா? சோ இதுல 7 வந்து பாத்தீங்கன்னாக்கா புறப்பொருள் நூல்கள். அந்த 7 நூல் திருமுருகர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான ஆற்றுப்படை, பெரும்பான ஆற்றுப்படை, மலைப்படுக்கடாம் அல்லது கூத்தராற்றுப்படைன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. மலைப்படுகடாம்க்கு இன்னொரு பேர் என்ன? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க, மலைப்படுகடாம். இந்த ஆற்றுப்படைகள் 5 ஓகேங்களா? ஆற்றுப்படைகள் இதுல எத்தனை? இந்த 7 ஆற்றுப்படைகளே 5 இருக்கு. அதாவது பரிசல் பெற்ற ஒருவன் பெறாதவனை பரிசல் அளிப்பவன் பார் சென்று பயனடைய கூறுவது ஆற்றுப்படை. அதுதான் நான் இப்ப சொன்னேன். பரிசல் பெற்ற ஒரு புலவன் வந்து நான் இப்படி போய் பாடி பரிசல் பெற்று வந்தேன் நீயும் இதே மாதிரி போய் பாடி அவரை சிறப்பித்து இந்த மாதிரி எல்லாம் பரிசல் பெறுவாயாக அப்படின்னு அவரை ஆற்றுப்படுத்தி அனுப்புறதுக்கு பேர் ஆற்றுப்படைன்னு பேர். ஓகேங்களா? அடுத்து இப்ப திருமுருகர் ஆற்றுப்படை. அதாவது முருகர்கிட்ட அருள் பெற்ற ஒருத்தர் எப்படியெல்லாம் அவரை வணங்கி அவருடைய திருவருளை பெறுவது அப்படின்னு நம்மளை ஆற்றுப்படுத்துவதற்கு திருமுருகர் ஆற்றுப்படைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ முருகனிடத்தே ஞானம் பெற்று நன்னெறி அடைய விரும்புவோரை, முருகனிடத்தே ஞானம் பெற்று நன்னெறி அடைய விரும்புவோரை வழிப்படுத்த பொருட்டு, அவரை வழிப்படுத்துறது நன்னெறி வழிப்படுத்த பொருட்டு நக்கீரனால் பாடப்பெற்றது இந்த திருமுருகர் ஆற்றுப்படை. சோ பாருங்க, முருகர்கிட்ட ஞானம் பெற நினைக்கக்கூடியவங்களை எப்படி அதுக்கான வழிமுறைகளை கூறி அனுப்புறதுதான் இந்த திருமுருகர் ஆற்றுப்படை. இது யாரால இயற்றப்பட்டதா? நக்கீரர். இந்த நக்கீரர் இந்த 10 பாட்டுல 2 நூல்கள் எழுதியிருப்பாருங்க. ஒன்னு திருமுருகர் ஆற்றுப்படை, இன்னொன்னு நெடுநல் வாடை. இந்த ரெண்டும் நக்கீரர் பாத்துக்கோங்க. திருமுருகர் ஆற்றுப்படையும் நெடுநல் வாடையும் ரெண்டு நூல்கள் நக்கீரருடையது. இதுல இந்த திருமுருகர் ஆற்றுப்படை எவ்வளவு அடிகளை உடையதுன்னா 317 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. ஓகேங்களா? 317 அடிகளையுடைய ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. முருகனை வழிபடுவோரால் பாராயணம் பண்ணப்படுவது இந்நூல். சோ அந்த புலவர்கள் எழுதின இந்த நூல் புலவர் ஆற்றுப்படை என்றும் கூறுவர். இதுக்கு புலவர் ஆற்றுப்படை அப்படிங்கிற வேறு பெயரும் இருக்கு. சோ முருகன் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளை பாராட்டக்கூடிய 6 பகுதிகளாக இந்த நூலை பகுத்திருக்கிறாங்க. எத்தனை பகுதிகளாக இந்த நூலை பகுத்திருக்கிறாங்கன்னா 6 பகுதிகள். 6 பகுதிகளும் எதை சொல்கிறதுனா முருகனுடைய 6 படை வீடுகளை பத்தி சொல்கிறது. 6 பகுதிகளாக இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு முருகனுடைய 6 படை அறுப்படை வீடை பத்தி ஒவ்வொரு படையை பத்தியும் இந்த பகுதிகள் சொல்லுகிறது. முதற் பகுதியில எதை சொல்லுதுன்னா திருப்பரங்குன்றம். முதல்ல முருகனுடைய அறுப்படை வீடுகள் என்னென்னு தெரியும். முருகருடைய அறுப்படை வீடுகள் என்னென்ன யாராவது சொல்ல முடியுமா? அம்மா வெளிச்சம் இல்லம்மா. முருகருடைய அறுப்படை வீடுகள் சொல்லுங்க. திருத்தணி,
திருத்தணி, பழனி, பழனி, மருதமலை, மருதமலை, மருதமலை வருதாமா? சரி, மருதமலை எல்லாம் கிடையாது. ஆ ரைட், சூப்பர். மருதமலை கிடையாது. அடுத்து பரங்குன்றம், சுவாமி மலை, திருச்செந்தூர். வெரி குட், சுவாமி மலை தான் இருக்கு, மருதமலை வருது இல்ல. ஓகே, மருதமலை, பழனி, திருச்செந்தூர், சுவாமி மலை, பழமுதிர்சோலை, திருச்செந்தூர், சுவாமி மலை, பழமுதிர்சோலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி, இல்லைங்களா? கரெக்ட் தான். மருதமலை அறுபடை வீட்டுல கிடையாதுமா? மருதமலை முருகனுடைய ஒரு ஆலயம், அவ்வளவுதான். சுவாமி மலை தான் தஞ்சாவூர். ஆ, பழனி இருக்குப்பா. நான் இல்ல, இந்த மலையில அடிக்கடி எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்றாங்க, சுவாமி மலையோ மருதமலையோன்னு. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், பழனி இருக்கு அறுபடை வீட்டுல. பழனி முக்கியமானது, பழத்துக்காக கோச்சிட்டு போட இடம் அதுதான், இல்லைங்களா? சரி, இந்த முதற் பகுதி எதை பத்தி இருக்குன்னா, திருப்பரங்குன்றத்தினுடைய இயற்கை வளம். முதற் பகுதியில எது இருக்கு? திருப்பரங்குன்றத்தினுடைய இயற்கை வளமும், முருகனினுடைய திரு உருவ சிறப்பும், அவர் சூரனுடன் செய்த போர் சிறப்பும். சூரனை சூரசம்ஹாரம் பண்ணது திருப்பரங்குன்றம், சூரனுடன் செய்த போர் சிறப்பும், சூரர் மகளிர் செயல்களும் இந்த முதற் பகுதியில கூறப்பட்டிருக்கு. சோ முதற் பகுதியில எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றம். இரண்டாவது பகுதியில முருகனுடைய ஆறு திருமுகங்களின் குறிப்புகள். முருகனுக்கு ஆறு முகம் இருக்கு, இல்லைங்களா? கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் சேர்ந்தவர் தான் முருகர். ஆறு பேரையும் தனித்தனியா ஈஸ்வரி வந்து கொடுத்தப்ப ஆறு கார்த்திகை பெண்கள் அதை வளர்த்திருப்பாங்க முருகரை, அவங்கள, இல்லைங்களா? சோ அந்த ஆறு திருமுகங்களின் குறிப்புகள், ஆறு முகம் இருக்குன்னா அப்ப பன்னெண்டு கை இருக்கும். அந்த பன்னிரண்டு கைகளின் செயல்கள், திருச்செந்தூரின் சிறப்பு, இதெல்லாம் உணர்த்தப்படுகிறது எதுல? இரண்டாம் பகுதியில், திருச்செந்தூரில். திருச்செந்தூர்ல ஆறு முகம், பன்னெண்டு கை, இதனுடைய சிறப்புகள். மூன்றாம் பகுதியில், முருகனை வழிபடும் முனிவர் பெருமையையும், பழனியில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்பும் கூறப்படுகிறது. பழனி ஃபர்ஸ்ட், திருப்பரங்குன்றம், இரண்டாவது திருச்செந்தூர், மூன்றாவது பழனி. பழனியில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்பும் கூறப்படுகின்றன. நான்காம் பகுதியில், திருவேரகம் என்னும் தலத்தில் வழிபடும் முறை விளக்கப்படுகிறது. எந்த தலம் சொல்லுங்க? நான்காம் பகுதியில் திருவேரகம் என்னும் தலத்தில் வழிபடும் முறை விளக்கப்படுகிறது. யாராவது சொல்ல முடியுமா அது எந்த தலம்னு? திருவேரகம், எனிவன்? அறுபடை வீட பத்தி தானே சொல்லியிருக்கோம், இங்க என்ன திருவேரகம்? யாருக்கும் தெரியலீங்களா? சொல்லுங்க. திருவேரக தலம் எந்த தலம்? பேசுறது, நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? கோமதி சொல்லுங்க. கோமதி, சுவாமி மலை மேம். வெரி குட். திருவேரகம்ங்கிறது சுவாமி மலை, திருத்தணி கிடையாதுங்க, சுவாமி மலை, சரிங்களா? திருவேரகம்ங்கிறது சுவாமி மலை. சோ அந்த சுவாமி மலை தலத்துல வழிபடக்கூடிய முறை பற்றி விளக்கப்படுகிறது. ஐந்தாவது பகுதியில், குன்று தோராடல். குன்று தோராடல், குன்றிலே வாழும் குறவர்கள் குறவை கூத்து ஆடி குமரனை வழிபடும் முறையை எடுத்து எம்புகிறது. குன்று தோராடல் எந்த பகுதிங்க? எந்த பிளேஸ்? திருத்தணி மேம். வெரி குட், திருத்தணி. குன்று தோராடல், திருத்தணி, ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. திருவேரகம், சுவாமி மலை. திருவேரகம், சுவாமி மலை. குன்று தோராடல், திருத்தணி, ஓகேங்களா? உங்களுடைய 11th இந்திய அறவியலும் பண்பாடும் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், ஓகேங்களா? இருக்குங்களா, எல்லாரும் வாங்கியிருக்கீங்களா? அறவியலும் பண்பாடும், 11th புக்கு, 11th 12th ரெண்டு புக் வச்சிருப்பீங்க. அதுலயும் ஒரு 5 லெசன் படிக்கணும் நாம, இந்த யூனிட் 8க்கு அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும், ஓகேங்களா?
அதுல அஞ்சாவது லசனம் ஒண்ணு இருக்கும். அந்த அஞ்சாவது லசன்ல கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டம் கட்டி, திருவேரகம், குன்று தோராடல், திருக்கழு குன்றம், என்ன என்னென்ன ஊர் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது ஆறாம் பகுதியில் முருகன் எழுந்தருள இடங்கள், ஆற்றுப்படுத்தும் முறைகள், முருகனிடம் அருள் பெறும் வழிகள். சொல்லுங்க. அவன் அருள் புரியும் வகைகள், பழமுதிர் சோலையின் அருவின் சிறப்பு போன்றவை விளக்கப்படுகின்றன. இது எல்லாமே அங்க சொல்லியிருக்காங்க பழமுதிர் சோலை. சோ முதல்ல திருப்பரங்குன்றம், ரெண்டாவது திருப்பரங்குன்றம், ரெண்டாவது திருச்செந்தூர், மூன்றாவது பழனி, நாலாவது சுவாமிமலை, அஞ்சாவது திருத்தணி, ஆறாவது பழமுதிர் சோலை. ஆறு பகுதிகளாக இது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்நூலில் முருகனுக்குரிய மலர்கள் பற்றியும் கொடிகள் பற்றியும், ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் கொடி இருக்கும், ஸோ கொடிகள் பற்றியும், ஊர்திகள் பற்றியும், கார்த்திகை பெண்கள் அறுவர் பற்றியும், முருகப்பெருமானின் திருவிளையாடல் பற்றியும் கூறப்படுகின்றன. அவருடைய திருவிளையாடல் நிறைய இருக்கு, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானாலாம் கேட்பார். ஊர்திகளும் கார்த்திகை மகளிர் அறுவர் முருகனை வளர்த்ததும், குன்றம் கொன்றது சூரர் முதல் தடிந்தது போன்ற திருவிளையாடல்கள் என்னென்ன பண்ணிருக்கிறார் இவரு, இது எல்லாமே வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு முருகரை பத்தி. சோ முருகரை பத்தியும் முருகருடைய அருள் பெறக்கூடிய வழிகள் பற்றியும் சொல்லப்படக்கூடியதுதான் இந்த திருமுருகர் ஆற்றுப்படை. இந்த திருமுருகர் ஆற்றுப்படையினுடைய இன்னொரு பெயர் புலவர் ஆற்றுப்படை. இன்னொரு பெயர் என்னன்னா புலவர் ஆற்றுப்படை சரிங்களா. இது 317 அடிகளை உடையது. இந்த நூலை இயற்றியவர் நக்கீரர் ஓகேங்களா. இன்னொரு டைம் சொல்லணும்னா சொல்லிடுறேன், முருகனிட ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 10 பாட்டு நூல்கள் மொத்தம் 5 நூல்கள், இதுல புற நூல்கள் 3. ஆற்றுப்படைனா ஒருவனை பரிசல் நாய் விஜயகுமார் சாருங்களா, யார் சொன்னது? வினோத். சரி ஓகே. எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஆமாங்க மேடம். எஸ் மேம். அப்படியா, சரி ஓகே. ஏன்னா ஒருத்தருக்கு சில பேருக்கு மட்டும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா டவர் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா என்னுடைய இடத்துல டவர் ப்ராப்ளம் இருக்கும். சரி ஓகே. இப்போ ஓரளவு கிளியரா கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கலாம். சரி. சோ முருகனிடத்தே ஞானம் பெற்று நன்னெறி அடைய விரும்புவோரை வழிபடுத்துதற் பொருட்டு அறுபடை வீடுகள் இருக்கு. வால்யூம் எல்லாமே ஃபுல்லா இருக்குமா? சரி பாருங்க. 317 அடிகளையுடைய ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது இது. முருகனை வழிபடுவோரால் பாராயணம் பண்ணப்படுவது இன்னும் இதுக்கு இன்னொரு பெயர் புலவர் ஆற்றுப்படை. திருமுருகர் ஆற்றுப்படையும் ஒண்ணுதான், புலவர் ஆற்றுப்படையும் ஒண்ணுதான். அதே மாதிரி மலைப்படுக்கடாமும் ஒண்ணுதான், கூத்தர் ஆற்றுப்படையும் ஒண்ணுதான். பாத்துக்கோங்க, வேற வேற பெயர்கள் இது, அவ்வளவுதான் ஓகேங்களா. அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை. இந்த நூல் பாத்தீங்கன்னா பரிசில் பெற விரும்பிய பொருணர் ஆற்றுப்படை யார ஆட்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஓ, அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா. பரிசில் பெற விரும்பிய ஆடல் பாடலில் வல்ல ஒரு பொருணனை, யார? பொருணன். ஆடல் பாடலில் வல்ல பொருணன், அவனை வந்து மற்றொரு பரிசில் பெற்ற இன்னொரு பொருணன் வந்து ஆட்படுத்தி அனுப்புறது யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளஞ்சே சென்னியின் மகனாகிய கரிகால் பெருவளத்தான் இடத்தை ஆட்படுத்தி அனுப்புறாரு. சோ பொருணர் ஆற்றுப்படை பொருணரை, ஆடல் பாடலில் வல்ல பொருணரை ஆட்படுத்துறாங்க யார்கிட்ட? கரிகால் பெருவளத்தான் இடத்தே. அது மட்டும் பாத்துக்கோங்க ஓகேங்களா.
கரிகால் பெருவளத்தான் இடத்தை ஆற்றுப்படுத்தியதாக. யார் பாடினது இந்த பாடலை? முடத்தாம கண்ணியார் பாடியது. ஓகேங்களா? சோ யார் ஆட்படுத்துறாங்க? ஆடல் பாடலில் வல்ல பொருணனை. யார்கிட்ட? கரிகால் பெருவளத்தான் கிட்ட. ஓகேங்களா? யார் இந்த பாட்டை பாடினது? யாரு? முடத்தாம கண்ணியார். இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது 248 அடிகளை உடையது. திருமுருகராற்றுப்படை 317ங்க, பொருணராற்றுப்படை 248. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247, பொருணராற்றுப்படை ஒன்று ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். சரி. சோ இந்த பொருணர் பாத்தீங்கன்னாக்கா, ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என பல வகையா இருக்கிறாங்க இந்த பொருணர். ஆடல்ல பாடல்ல வல்லவர்கள். சோ பாடல்னா இந்த எந்த மாதிரியான பாடல்னா, ஏற்களத்தை பற்றி பாடுவோர், போர்க்களத்தை பற்றி பாடுவோர், பரணி பாடுவோர்னு இந்த பொருணர்கள் பல வகைகளாக இருக்கிறாங்க. இந்த நூல்ல கூறப்படக்கூடிய பொருணர் போர்க்களத்தை பத்தி பாடுவோனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. போர்க்களம் பாடுவோன் ஆவான். இந்த புறநராற்றுப்படையில யார பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, போர்க்களம் பாடக்கூடிய புறணனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவன் தடாரி பறை கொட்டுபவன். எந்த படைனா? தடாரி பறை கொட்டுபவன் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சோ 248 அடிகளை உடையது. கரிகார் பெருவடத்தானிடம் ஆட்படுத்துறாங்க. யார அப்படின்னா, பொருணனை. ஆடல் பாடலில் அதுலயும் போர்க்களம் பற்றி பாடக்கூடிய பொருணனை ஆட்படுத்தி இருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் முடத்தாம கண்ணியார். இவங்க கொட்டக்கூடிய பறை தடாரி பறை. ஓகேங்களா? சோ இந்த விஷயங்கள் தெரிஞ்ச போதும், அவ்வளவுதான். பொருணர் ஆற்றுப்படை. அடுத்தது சிறுபாணர் ஆற்றுப்படை. இந்நூல் பாத்தீங்கன்னாக்கா 269 அடிகளையுடைய ஆசிரியப்பாவால் அமைந்தது. எத்தனை அடிகள்? 269 அடிகள். ஓகேங்களா? இது பரிசில் பெற கருதிய, இதுல பாணர்கள்ங்க, சிறுபாணர்லயும் பாணர், பெரும்பாணர்லயும் பாணர்கள் தான். பாணர் அப்படிங்கிற அந்த குடும்ப வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். ஓகேங்களா? சோ இதுல எந்த வகையான பாணர் அப்படின்னு பாருங்க. பரிசில் பெற கருதிய, யாழ் இசைத்து பாடுவதில் வல்ல பாணன். எந்த மாதிரியான பாணன் பாத்தீங்கன்னா, யாழ், அந்த யாழை இசைத்து பாடக்கூடிய ஒரு பாணனை பரிசில் பெற்ற இன்னொருவன் வந்து அனுப்புறது. யார்கிட்ட? ஓய் மாநாட்டு நல்லிய கோடன் இடத்து. யார்கிட்ட ஆட்படுத்துறாங்க? ஓய் மாநாட்டு நல்லிய கோடன் இடத்தே ஆற்றுப்படுத்தியதாக. நல்லிய கோடனை இடைக்களி நாட்டு நல்லோர் நத்தத்தனார் பாடியது. ஓகேங்களா? சிறுபாணர் ஆற்றுப்படை யாழ் இசைத்து பாடக்கூடிய யாழ்ப்பாணரை அனுப்புறாங்க. யாழ்ப்பாணரைங்க, அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தாக்க, நல்லிய கோடன் கிட்ட. யாழ்ப்பாணரை நல்லிய கோடன் கிட்ட அனுப்புறதுதான் சிறுபாணர் ஆற்றுப்படை. இத பாடினவங்க யாரு? நல்லூர் நத்தத்தனார். சிறுபாணர் ஆற்றுப்படைய பாடினது நல்லூர் நத்தத்தனார். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னாக்கா, பாணர்கள் பல வகையா இருக்கிறாங்க. யாழ்ப்பாணர், இசைப்பாணர், மண்டைப்பாணர் என பாணர்கள் பல வகைப்படுவர். ஆனா இதுல யார பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாழ்ப்பாணரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த யாழ்ப்பாணர்ல ரெண்டு பிரிவுகள் இருக்கு, சிறுபாணர் பெரும்பாணர் யாழ்ப்பாணர்கள்ல. இதுல சிறு யாழ்ப்பாணர்கள்ல சிறுபாணர் பிரிவை சார்ந்தவர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது பெரும்பாணர் ஆற்றப்படையில பெரும்பாணர்களை பத்தி சொல்லி இருப்பாங்க, யாழ்ப்பாணர்கள். ஓகேவா? சோ இந்த சிறுபாணரை ஆற்றுப்படுத்திய மாயால் இது சிறுபாணர் ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்கு. பெரும்பாணரை ஆற்றுப்படுத்ததுனால அந்த நூலுக்கு பெரும்பாணர் ஆற்றுப்படைன்னு பேர் இருக்கு. ஓகேவா? இது பாட்டினுடைய அளவு எல்லாமே வந்து பெரும்பாணர் ஆற்றுப்படை வந்து சிறியதாக இருக்குதால் இந்த பெயர் பெற்றது. அடுத்து பெரும்பாணர் ஆற்றுப்படை. பாணர் குடும்பத்தை விளக்கும் இந்நூல் 500 அடிகளை கொண்டது. எத்தனை அடிகள்? 500 அடிகளை கொண்டது. பரிசில் பெற்ற பெரும்பாணன் ஒருவன் பரிசில் பெறுவதற்குரிய பெரும்பாணத்தை தொண்டைமான் இளந்திரையனிடத்தை ஆற்றுப்படுத்தியதாக. யார்கிட்டனா? தொண்டைமான் இளந்திரையன். பாடினவங்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த நூலுக்கு பாணாறுன்னு இன்னொரு பேர் இருக்கு. பெரும்பாணர் ஆற்றுப்படைக்கு தாங்க பாணாறுன்னு பேர் இருக்கு. சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் பாணாறு.
சிறுபாணர் ஆற்றுப்படை 269 அடிகளை உடையது. இது பாத்தீங்கன்னா 500 அடிகளை உடையது. பாணர் குடும்பத்தை பத்தி தான், அதுவும் பாணர் குடும்பம், இதுவும் பாணர் குடும்பம். அது சிறுபான்மையான பாணர்கள், இது பெரும்பான்மை பாணர்கள், அவங்கள பிரிவு. ஸோ அது குறைவான அடிகள் கொண்டது, இது நிறைய அடிகளை கொண்டது, 500 அடிகளை கொண்டது. ஸோ ஒருவன் பரிசல் பெறுவதற்குரிய பெரும் பாணனை தொண்டைமான் இளந்திரையனிடத்தே, யார்கிட்ட ஆற்றுப்படுத்துறாங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். பாடியவர் உருத்திரங்கண்ணனார். இங்க யார்கிட்ட பார்த்தோம்னா நல்லிய கோடன் நல்லூர் நத்தத்தனார். நல்லிய கோடன் நல்லூர் நத்தத்தனார் பெரும்பாணர் ஆற்றுப்படை தொண்டைமான் இளந்திரையன் உருத்திரங்கண்ணனார். ஓகேங்களா? இதுக்கு பாணாறுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. சோ இப்ப இந்த நாலு பார்த்திருக்கீங்க, நாலும் தெளிவா பாத்துக்கோங்க. திருமுருகர் ஆற்றுப்படை 317 அடிகளை உடையது. முருகர்கிட்ட ஆட்படுத்துறாங்க, முருகனுடைய அருள் வேண்டும் நினைக்கிறவங்கள. அதுக்கு இன்னொரு பேர் புலவர் ஆற்றுப்படை. அந்த நூலை பாடினவர் நக்கீரன். முக்கியமான விஷயம் அவ்வளவுதான். பொருணர் ஆற்றுப்படை பொருணனை ஆட்படுத்துறாங்க. அந்த பொருணன் ஏற்களம் போர்க்களம் இந்த மாதிரி பாடுவோனாக இருக்கிறான். ஏற்களம் பாடுவோன், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோன்னு. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற பொருணர் போர்க்களம் பாடுவனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. 248 அடிகள் இருக்கு இல்லைங்களா. கரிகால் பெருவளத்தன் கிட்ட ஆற்றுப்படுத்துறாங்க. இத பாடினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடத்தாம கன்னியார், முடத்தாம கன்னியார். சரிங்களா? அடுத்து சிறுபானார் ஆற்றுப்படை பெரும்பானார் ஆற்றுப்படை. அது 269 அடிகளை உடையது, இது 500 அடிகளை உடையது. ஓகேங்களா? இத இந்த சிறுபானார் ஆற்றுப்படை நல்லிய கோடன் எடுத்து ஆட்படுத்துறாங்க. நல்லிய கோடன் எடுத்து நல்லூர் நத்தத்தினார் ஆட்படுத்து பாடியிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரியனிடம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆட்படுத்துறாங்க, அது பாடியிருக்கிறாங்க இந்த பாடல. சோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அடிகளையுடைய நூல் வந்து இந்த முல்லைப்பாட்டு தாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான அடிகளையுடைய நூல் முல்லைப்பாட்டு தான். இந்த 10 பாட்டிலே மிகச்சிறிய அளவுடைய நூல், 103 அடிகள் உடையது இந்த முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. மதுரை காஞ்சி ரொம்ப பெரிய அடிகள், அதிக அளவு அடிகளை கொண்டது. மிக நீண்டதுன்னு கேட்டா மதுரை காஞ்சி 782. ஓகேங்களா? இது 103. சரிங்களா? அது பாத்துக்கோங்க, இது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா கேட்பாங்க மிக நீண்ட 10 பாட்டு நூல் எது, மிக சிறிய 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்பாங்க. அதனால அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி, நூல் பாத்தீங்கன்னாக்கா 103 அடிகளையுடைய ஆசிரியர் பால் அமைந்தது. 10 பாட்டிலேயே மிக சுருங்கிய அளவுடையது, மிக சின்னது இதுதான். இது பாத்தீங்கன்னா முல்லைனாவே தெரியும் உங்களுக்கு, மாலை காலத்துல பூக்கக்கூடியதுதான் முல்லை. மாலை மாலை காலம் ஒன்றுதான் முல்லை. சரி, அப்போ மாலை காலத்துல பாத்தீங்கன்னா தலைவி வருங்கிற மாதிரி இருக்கிறது தான் முல்லை இல்லைங்களா. சரி, இது போரின் காரணமாக பிரிந்த, போரின் காரணமாக பிரிந்த தலைமகன் மீளும் வரையில் தலைவி ஆற்றி இருக்கும் முல்லை சான்ற கற்பனைத்தன்மையை காவிரம் காவிரி பூம்பட்டினித்து பொன் வணிகனார் மகனார் நப்போதனார் சிறப்பித்து பாடியது. ஓகேங்களா? இது முல்லை என்று வழங்கப்படும், முல்லைப்பாட்டுக்கு முல்லை அப்படிங்கிற சிம்பிளான பேர் இருக்கு. இதை பாடினவர் நப்போதனார். எப்படின்னாக்கா இப்போ போருக்கு போயிருக்கிறாரு தலைவர், தலைவன் இல்லைங்களா. போர்ல போர் புரிவதற்காக போருக்கு போயிருக்கிற தலைவன் திரும்பி வர, அந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைவி நல்லா தான் இருப்பா. சாயந்தரத்துக்கு மேல பக்கு பக்கு நடிச்சுக்கோ அவங்களுக்கு இல்லைங்களா. தலைவன் உயிரோட திரும்பி வருவானா இல்ல என்ன ஆகும் அப்படின்னு இன்னும் காணலையே, இன்னும் காணலையே, மாலை பொழுது ஆயிடுச்சே அப்படின்ட்டு தலைவன் போரின் காரணமாக பிரிந்து சென்ற தலைமகன் மீளும் வரையில தலைவி அந்த சாயந்தர டைம்ல ரொம்ப வருத்தத்தோட ஆற்றியிருப்பா பாத்தீங்களா. அதுதான் அதுதான் வந்து இந்த முல்லை பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க அந்த குறிஞ்சி புணர்தல் புணர்தல் நிமித்தமும் இருத்தல் இருத்தல் நிமித்தமும் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. சோ தலைவி ஆற்றி இருத்தல் தான் இந்த முல்லைப்பாட்டு.
சோ இத பாடினவர் நப்பூதனார், பாடியவர் நப்புடைய பாட்டு இதுதான், முல்லைன்னு பேர் இருக்கு. அடுத்து மதுரை காஞ்சி, மிக நீண்டது இது, கூடற்றமிழ்ன்ற பேர் கொண்டது இதுங்க. ஓகேங்களா, கூடற்றமிழ் அழைக்கப்படக்கூடியது தான் மதுரை காஞ்சி. உங்களுக்கு தெரியும் மதுரைனாவே கூடற்றமிழ், நான்முக மணி கூடல், அதாவது நான்கு பக்கம் கூடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க தூங்கா நகர்ன்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு லெசன் படிச்சிருப்பீங்க, அதுல பார்த்திருப்பீங்க. இப்ப நியூ புக்ல சொல்லல, ஓல்டு புக்ல சொல்றேன். சோ பத்த பாட்டில் மிக நீண்ட பாட்டாக உள்ளது இது. பாத்தீங்கன்னா 282 அடிகளை கொண்டது, 282 அடிகளை கொண்டது. தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு, யாருக்கு? பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு. மாங்குடி மருதனார் பாடியது இந்த பாடல். மதுரை காஞ்சி பாடினது யாரு? மாங்குடி மருதனார். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு. உலகின் நிலையாமையை, உலகில் எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிலையாமையை செவியுறுத்துவதற்கு மாங்குடி மருதனார் பாடியதுதான் இந்த மதுரை காஞ்சி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கூடற்றமிழ். ஓகேங்களா, மதுரையில் வாழும் மன்னனுக்கு கூறிய காஞ்சி. காஞ்சினா நிலையாமை, நிலை. மதுரை காஞ்சின் பெயர் பெற்றது. மதுரையில் வாழ்ந்த மன்னனுக்கு கூறிய காஞ்சி, அதனால் இதுக்கு மதுரை காஞ்சி. இங்க காஞ்சிங்கிறது நிலையாமையை குறிக்கிறது. ஓகேங்களா, நிலையாமையை சான்றோர் கூறும் தன்மை தான் இந்த காஞ்சி. காஞ்சிங்கிறது நிலையாமையை குறிக்கிறது. ஓகேவா, இருக்கிறதுலயே மிக குறைந்தது 103 அடிகளையுடைய முல்லை பாட்டு. பாடினவங்க நப்புதனார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைமகன் போரின் காரணமாக பிரிந்து சென்ற தலைமகன் மீளும் வரை தலைவி வந்து ஆட்படுத்தி இருக்கிறது தான், தன்னை ஆட்டுப்படுத்தி இருக்கிறது தான். மதுரை காஞ்சி இருக்கிறதுலே பெருசு, 782 அடிகளையுடையது. ஓகேங்களா, சோ நிலையாமையை மதுரை மன்னனுக்கு எடுத்து கூறியிருக்கிறாங்க மாங்குடி மருதனார். அதுக்கு காஞ்சினா நிலையாமைன் மீனிங். சரிங்களா, தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை கூறியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூடற்றமிழ். இன்னொரு பேர் என்ன? கூடற்றமிழ். சரி, அடுத்து நெடுநல்வாடை. நெடுநல்வாடை இது பாத்தீங்கன்னாக்கா இதுவும் நக்கீரருடையது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த புலவர் ஆற்றுப்படையும் இந்த நெடுநல்வாடையும் நக்கீரர் எழுதுன ரெண்டு நூல்கள். பத்து பாட்டுல ரெண்டு நூல்கள் நக்கீரர் எழுதியிருப்பார் இல்லைங்களா. சரி, அந்த ரெண்டுல இதுவும் ஒண்ணு. சவுண்டு மேக்சிமம் சவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், இதுவரைக்கும் இந்த ப்ராப்ளம் வரலையே. ஹெட்செட் ஏதாவது போட்டா கேட்குமா? கரெக்டா தான் கேக்குதுங்களா? அப்ப சில பேருக்கு டவர் இருக்காதுங்க, டவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அதையும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் உங்க சைட்ல ஏதாவது டவர் ப்ராப்ளம் இருக்கான்னு. நான் பேசுறது இப்ப கேக்குதுங்களா? ஹெட்செட் கனெக்ட் பண்ணிருக்கேன்.